பக்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமண்டாததாக இந்த நாளிலும் நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு பரிசுத்த வழி அதற்கு எஸ் எஸ்ஐ முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வருஷங்களை நாம் வாசிப்போம் அங்கே பெரும்பாலான வழியும் இருக்கும் அது பரிசுத்த வழி எனப்படும் தீட்டு அதிலே நடந்து வருவதில்லை அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராக இருந்தாலும் திசை போவதில்லை அங்கே சிங்கம் இருப்பதில்லை துஷ்டம் அங்கே போவதும் இல்லை கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் எந்தன் வாஞ்சை உயர் சியோனே உந்தன் மகிமை என்று காணுவேன் பரிசுத்தமே தன் எழில் எல்லையே பருமு தகுப்பனின் வாசஸ்தலமே பரிசுத்தவான்கள் பழு கோடி வாழும் பரலோகமே என்ற சீயோனே எந்தன் வாஞ்சை உயர் சீயோனே உந்தன் மகிமை என்று காணுவேன் அளல்யா எனக்கு அன்பானத்தை உண்டை பிள்ளைகளே நாளிலே பரிசுத்தத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் பரிசுத்த வழியின் ஆசிர்வாதத்தை குறித்து இங்கே மிகவும் அழகாக அருமையான எஸ் திருக்கதர்சி சொல்கிறார் அது பெரும்பாதையான வழி அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும் இந்த வழி நம்முடைய இருதயங்களில் இருக்கிறது நம்முடைய இருதயம் குறுகினதாக இருந்ததால் பல்லோகத்தில் செல்லும் வழியும் கூட நமக்கு எடுக்கமானதாக இருக்கும் பரிசுத்தமாய் ஜீவித்தால் என்பது நமக்கு அது எடுக்கமானது கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது இந்த நாட்களில் பரிசுத்தமாய் வாழ்வது மிகவும் கஷ்ட கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது ஏனென்றால் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது கண்களின் நிச்சய ஆபாசத்தின் காரியங்கள் எல்லா நாளிலே நம்ம பசுத்தத்துக்கு செல்லவிடாதபடி அநேக தடையாக இருக்கிறது ரெண்டாவது அது மிகவும் சுத்தமான வழியாக இருக்கும் ஏனெனில் அங்கே தீட்டுள்ளவர்கள் அதிலே நடந்துவர்கள் பாவம் சேலர்கள் அந்த வழியிலே நடந்து வருவது இல்லை அது அது மிகவும் சுலபமான வழி மூன்றாவது மிகவும் சுலபமான ஏனெனில் அந்த வழியில் நடக்கிறவர்கள் பெதையராக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை அவர்கள் புத்தி இல்லாமல் இருந்தாலும் கூட பசு சுத்தமாக வழியை நடக்கும் சொல்லி நாம் தீர்மானம் எடுக்கும்போது கர்த்தர் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் பேதையர்கள் வழியிலே தவறுகள் எழுத்திருப்பார் இருந்தாலும் கூட அது மெய்யாகவே மிகவும் சுலபமான ஒரு வழியாகத்தான் இருக்கணும் இருப்பினும் உலக பிரதாரமாக நாம் ஞான வாங்கலா இருப்பவர்கள் இவ்வழியிலே நடக்கிறதுக்கு பிரியாசப்படுவதால் அவர்கள் வழி தவறி செல்லக்கூடும் இன்னைக்கு ஒரு பேதையராக இராத பட்சத்தில் ஒருபோதும் பரிசுத்துவை அறிந்து கொள்ள முடியாது அது விலை மதிப்புள்ளதாகவும் கருதப்பட மாட்டாது இந்த உலகத்திற்கு ஞான

தேவையில்லாத காரியங்களை நாம் செய்ய முடியாது ஆண்டு வட்டத்தில் வாழ வேண்டும் சொல்லி இருக்கிறதுனால அநேகர் அந்த வழியிலே வருவதில்லை அது மிகவும் பாதுகாப்பான வழி ஐந்தாவது அது மிகவும் புனிதமான வழி என்னால் மீட்கப்பட்டவருக்கு மட்டுமே இந்த பாதையில் நடக்கிறதுக்கு உரிமை உண்டு பரிசுத்தம் என்கிற டிக்கெட் இருந்தால் மாத்திரம்தான் நம் பரலோகம் செல்ல முடியும் ஹலலுயா அது மிகவும் புனிதமான வழி அது ஹோலி வே அடுத்தது அது மிகவும் மகிழ்ச்சிகரமான வழி இந்த வழியில் நடக்கும் ஜனங்கள் ஆனந்த கழிப்புடன் பாடுவார்கள் அங்கே எப்பொழுதும் சந்தோஷம் தாங்க இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் பாடுகள் அங்கே எதுவுமே இருக்காது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் நித்திய நித்தியமா என்றும் நிரந்தரமான மகிழ்ச்சி அங்கே இருக்கும் பாதை முழுவதும் நாம் பாடிக்கொண்டோம் மற்றவர்கள் பாடுவதை கேட்டுக்கொண்டும் நம்ம இருக்கிற சாதாரண மகிழ்ச்சி அல்ல அது நித்திய மகிழ்ச்சி மெய்யான சந்தோஷம் மெய்யான பரிசுத்தம் மூலதான் வருகிறது அங்கே பல்லவத்தில் எப்போதும் தூதர்கள்லாம் அங்கே பாடிக்கொண்டே இருக்கிறாங்க உலகத்தில் இருக்கிற போல் நாம் என்ன செய்யணும் சாப்பிடணும் தூங்கணும் ஐயோ ட்ரெஸ்ஸுக்காக உடைக்காக எதற்காகவே அங்கே கவலைப்பட தேவையே இல்லை எந்த நேரமும் அவர்கள் என்று சொல்லி எல்லாரும் இருப்பார்கள் அது மிகவும் மகிழ்ச்சிகரமான வழியாக இருக்கிறது ஏழாவது அது மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட வழி அது பல்லவத்தில் உள்ள மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாகிய சியோனுக்கு நம்மை அது வழி நடத்துகிறது இப்படி அருமையான பரிசுத்தமான வழியை குறித்து அது பெரும்பாதையான வழி அது மிகவும் சுத்தமான வழி அது சுலபமான வழி பாதுகாப்பான வழி மிகவும் புனிதமான வழி மிகவும் மகிழ்ச்சியான வழி மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட வழி தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் நேசிக்கிறோமா அதை நாம் நேசித்தால் பரிசுத்த வழியை சீவனுக்கு செல்லும் பெரும்பாதையான வழியாகவும் மிகவும் சுத்தமான வழியாகும் மிகவும் லகுவான வழியாகவும் பாதுகாப்பான வழியாகவும் புனிதமான வழியாகவும் அது மகிழ்ச்சியான வழியாகும் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட கொண்ட வழியாய் நமக்கு அது இருக்கும் எனவே அருமையான தேவர்கள் பிள்ளைகளே ஒன்றூற்றி ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு சொல்கிறது நீ உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள் ஒரு பெரிய க நிலக்கரி தொழிற்சாலையில் வெளியே வந்து ஒரு செடி இருந்தது அந்த செடியில ஒரு வெள்ளையான மலர் இருந்தது அந்த மலர் வந்து அவ்வளோ வெள்ளையாக பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையானது அதை பார்த்த ஒருத்தருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஐயோ இந்த நிலக்கரி சுரங்கம் இவ்வளோ நிலக்கரி இருக்கிற இந்த சுரங்கத்தில் இந்த வாசலில் இது கரைப்படியாமல் தூசுப்படியாமல் எப்படி இது பசுத்துமாருங்க சொல்லி அதை பார்க்க வேணும்னு சொல்லி மிகுந்த கெட்ட போய் அது பார்க்கும்போது அதன் மேலே ஒரு அழகான எண்ணெய் படலும் போல திரமும் அது படிந்தது தான் அது என்ன செய்கிறது தான் அந்த தூசியே அந்த நிலக்கரியே அதன் மேலே பட விடாதபடி அது தன்னை பாதுகாத்துக் கொள்வதான் என்னை கேட்டுக்கொண்ட அருமையானது உடல் பிள்ளைகளே இந்த நாட்களில் கூட நீங்களும் நானும் தூய் ஆவியானவருடைய பர்சத்து ஆவியான வழிநடத்துனாலே நான் வழிநடத்தப்படும் போது பாவம் நம்மை அணுகாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த நாட்களில் கர்த்த தாமே ஊருக்கும் உதவி ஒத்தாசையும் செய்வாராக ஆமேன் ஆமேன் ஹலோ லுயா ஆசீர்வதிப்பாராக ஆமேன்